ரேகா அப்படிங்கிற அந்த சிறுமிக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் ஒரு அடிமையாக இவ்வளோ நாள் உன்னெலாம் எதுவுமே செய்ய முடியாது நீ வெளியில் போனால் என்ன செய்வே அப்படின்னு சொல்லி நாங்களாம் எம்எல்ஏ வீட்டு பிள்ளைகள் எம்எல்ஏ வீட்டு மருமக அப்படிங்கிற அந்த ஒரு பேச்சுக்களும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைகளும் அப்படிங்கிறத இப்போ எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க யார் எம்எல்ஏ கருணாநிதி அவர்களுடைய மகன் மருமகள் மீது எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களாம் பட் அவங்க இப்போ தலைமுறைவாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது ஸோ அதை பற்றியான அப்டேட் அப்படிங்கிறத நீங்கள் தேடி பாருங்கள் கண்டிப்பாக நிறைய மீடியாக்கிட்ட கேளுங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நாமெல்லாம் அதை வெளியில் சொல்கிறத விட முக்கியமான மீடியாக்கள் அதை வெளியில் சொல்லும்போது தான் இதே மாதிரியான ஒரு கொடூரம் நம்ம வீட்டு குழந்தைக்கு நடக்காமல் இருக்கும் அனிதா எப்படி நமக்கு ஒரு தங்கையாக இருந்தாங்களோ அதே மாதிரி தான் ரேகாவும் ஒரு தங்கை அவங்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷாட்டா கொஞ்சம் செய்திகள் முதல் செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக ஒரே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க நாட் ஓன்லி தமிழ் விதை வியூகமாக இருக்கட்டும் பொக்கிஷமாக இருக்கட்டும் அரசியல் சதுரங்கமாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறதுனால என்ன பிரச்சனை அப்படிங்கிறது நம்ம போய் அனாலிட்டிக்ஸ்னால் எடுத்து பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நாற்பது சதவீதம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட் வருது ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்திங்கன்னா நம்ம பலம் என்ன நம்ம சப்ஸ்கிரைபனுடைய எண்ணிக்கை என்ன அப்படிங்கிறது நாலு பேருக்கு தெரிய வரும் அதுக்காக மட்டும்தான் ஸோ முதல் செய்தி முதல் செய்தியாக நம்ம பார்க்க வேண்டியது ஈரான் தான் ஈரான் மிகப்பெரிய அட்டாக் நடத்திட்டாங்க பாகிஸ்தானுக்கு எதிராக பாகிஸ்தான் திருப்பி ஈரானுக்கு எதிராக அட்டாக் நடத்துனாங்க ஈரான் பார்டரில் இப்போ மிசைல்ஸ் எல்லாமே இருக்குது ஆனால் அப்படிப்பட்ட ஈரான் அவங்களுடைய ஐஆர்ஜிசி இருக்குது பார்த்தீங்களா அது சிரியாவில் ஒரு இடத்துல இருந்திருக்காங்க இஸ்ரேல் நேரடியாக தாக்குதலை நடத்துகிறாங்க இஸ்ரேல் நடத்தின தாக்குதலில் நான்கு ஈரானுடைய இராணுவ வீரர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவலை ஈரான் அரசாங்கம் வெளியில் விடுறாங்க ஸோ இந்த ஒரு தாக்குதல் எதற்கான எதிர்வினை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈராக் மற்றும் சிரியாவுக்குள்ளே மொசாடுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஈரான் என்ன செஞ்சாங்க அடித்தாங்க அப்படி அடித்ததில் நிறைய மொசாடி ஏஜெண்ட் இறந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லியிருந்தாங்க அதற்கு பதிலடியாகத்தான் இஸ்ரேல் என்ன செஞ்சுருக்காங்க சிரியாக்குள்ளே இருக்கக்கூடிய ஈரானுடைய இராணுவ வீரர்களுக்கு எதிரான தாக்குதலை நடத்தியிருக்காங்க இப்போ ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா இதற்கும் நாங்கள் பழி வாங்குவோம் எழுதி வச்சுக்கோங்க இதற்கான பழிவாங்கல் ரொம்ப கொடூரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஈரான் இஸ்ரேல் அப்படின்னு சொல்ற இந்த ஒரு பேச்சுக்கள் நடுவில் ஈரான் என்ன செஞ்சிருக்காங்கன்னா அவங்களுடைய சேட்டலைட்டை விண்ணில் இருக்கிறார்கள் இந்த சேட்டலைட்டுக்கு நிறைய விதமான எதிர்ப்புகள் இருந்துச்சு அதை பத்தி டீட்டெயிலான ஒரு ஸ்டடி நடத்தி முடிஞ்சு அதை தமிழ் புக்ஷத்தில் போடலாம் பட் இப்போதைக்கு ஒரு செய்தியாக மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இந்த சேட்டிலைட்டுக்கு நிறைய எதிர்ப்புகள் இருந்துச்சு அந்த எதிர்ப்புகள்லாம் மீறி நாங்கள் விண்ணில் செலுத்துவோம் அப்படின்னு சொல்லி ஈரான் சொன்னாங்க அதை மாதிரி செஞ்சு காண்பித்திருக்கிறார்கள் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் இரண்டு அம்மாக்கள் காசா பகுதியில் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலை வெளியிட்டிருக்கிறது காசாவினுடைய ஹெல்த் மினிஸ்ட்ரி ஒரு மணி நேரத்துக்கு இரண்டு தாய்மார்கள் ஒரு மணி நேரத்துக்கு பதினோரு பாலஸ்தீனியர்கள் கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் மனிதர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் அதாவது இருபத்தையாயிரம் மனிதர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் அறுபத்தி இரண்டாயிரத்துக்கும் அதிகமான மனிதர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் நிறைய மனிதர்களை காணவில்லை அப்படிங்கிறதும் நிறைய மனிதர்களை அவங்க என்ன செஞ்சுருக்காங்க நிறைய பாலஸ்தீனர்கள் என்ன செஞ்சிருக்காங்க அவங்க கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவலெல்லாம் கேட்கும்போது இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனை ரஷ்யா உக்ரைன் போரை விட பல மடங்கு அழிவையும் பல மடங்கு நிறைய உயிர் சேதத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் இதை பற்றி உலக நாடுகள் பெரிய அளவில் பேசுறாங்களா அப்படின்னு பார்த்தா இஸ்ரேலுக்கு எதிராக அவங்க பேசிட்டாங்கன்னா என்ன பாஸ் நீங்கள் இப்படிலாம் கேட்குறீங்க அந்த மாதிரி இருக்கு அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி இஸ்ரேலுடைய ட்ரோன் அட்டாக் சதன் காசா பகுதியில் இஸ்ரேலுடைய ஒரு ட்ரோன் அட்டாக் அதுவும் ஒரு ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எதிராக இந்த ட்ரோன் அட்டாக்கை நடத்தியிருக்காங்க பாலஸ்தீனத்தினுடைய ரெட் கிரசன்ட் அப்படிங்கிறவங்க தான் இதனுடைய ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க ஈராக்கினுடைய அமெரிக்கா ராணுவ பேசஸ் இருக்கு அமெரிக்காவுக்கு நிறைய இடத்துல ராணுவ பேசஸ் இருக்கு அமெரிக்காவினுடைய ஏர் பேஸ் இல்லாட்டி அமெரிக்காவினுடைய ஆர்மி பேஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் யூடியூப்ல அமெரிக்கா யுஎஸ் ஏர்பேஸ் தமிழ் பட்சமாக அடிச்சா அது சம்மந்தமாக வீடியோக்கள் எல்லாமே வரும் ஸோ இதே மாதிரியான ஒரு ஏர்பேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈராக்ல இருக்குது ஈராக்கில் இருந்த அமெரிக்காவின் ஏர்பேஸ்க்கு எதிராக தாக்குதல் அப்படிங்கிறது நடந்திருக்கு இந்த தாக்குதலை யார் செஞ்சாங்க அப்படிங்கிறது இன்னும் வெளியில் வரல சீக்கிரமாக அதை வெளியில் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அடுத்துதான் பாகிஸ்தானுடைய எதிர்கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க வெப் வழியாக அதாவது ஆன்லைன் வழியாலாம் நிறைய ப்ராட்காஸ்டிங் எல்லாம் செய்கிறாங்க திடீர்னு பார்த்தா இன்டர்நெட்டே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை ஆகுது ஸோ என்டையர் பாகிஸ்தானில் இன்டர்நெட் பிரச்சனைகள்

எப்படி இருக்கு அப்படிங்கறத வெளியில் சொல்ல முடியாது சீக்கிரமாக அதனுடைய டேட்டாஸ் பாகிஸ்தானிலேருந்து கொஞ்சம் டேட்டாஸை கலெக்ட் பண்ண பிறகு வேர்ல்டு பேங்க் ஐஎம்எஃப் போன்ற அமைப்புகள் என்ன சொல்லுவாங்க பாகிஸ்தான் எந்த நிலமையில இருக்கு அப்படிங்கிறத சொல்லுவாங்க அடுத்ததாக அமெரிக்காவினுடைய ராணுவம் சிரியாவிலிருந்து கோதுமைகளை திருடுகின்றன அப்படிங்கிற ஒரு தகவலும் அதுக்கான ப்ரூஃப் வீடியோவும் இன்றைக்கி சோஷியல் மீடியாவிலும் ரொம்ப பெரிய அளவில் வைரல் அப்படின்னு சொல்லலாம் அதுங்க கோதுமை மட்டும் திருட மாட்டாங்க அமெரிக்கா சிரியால இருந்து நிறைய லட்சக்கணக்கான பேரல் எண்ணெய்களையும் திருடிட்டு தான் இருக்காங்க என்பதும் ரொம்ப நாளா சிரியா வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஏன்னா சிரியால அமெரிக்காவினுடைய இராணுவ வீரர்கள் நிற்கிறார்கள் என்றால் ஏன் நிற்கிறாங்க அப்படிங்கிறத கேள்வி கேட்டுருக்கோமா எங்க யுத்தத்தை நிப்பாட்டுறதுக்கா இல்லை அங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை சுரண்டி அவங்க நாட்டுக்கு அவங்களுடைய நட்பு நாடுகளுக்கு அனுப்புறதுக்கான வேலைகளில் அமெரிக்காவினுடைய இராணுவ வீரர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது சிரியாவினுடைய அதிபர் ஆசாத் அவர்களுடைய மிக நீண்ட குற்றச்சாட்டு அதை இன்னும் அமெரிக்கா மறுக்கவும் இல்லை அதுலேருந்து அமெரிக்கா இல்லை நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லி வெளியில் போகவும் இல்லை யூகேனுடைய போலீஸ் திடீர்னு ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க டெரரிசம் அப்படிங்கிறது யூகேல ரொம்ப கூட்டிகிட்டே இருக்குது கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அலர்ட் ப்ளஸ் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை தானேயா நாங்களும் சொன்னோம் நாட் ஓன்லி யூகே கனடாலேயும் இது ரொம்ப கூடுதலாக மாறிட்டு இந்தியாவுக்கு எதிரானது நீங்கள் நினைக்கிறீங்க உண்மையிலேயே அது உங்கள் நாட்டுக்கே பெரிய பிரச்சனையாக வரும் நம்ம பாகிஸ்தானுக்கெல்லாம் வாணிங் கொடுத்தோம் நிறைய நாள் வாணிங் கொடுத்தோம் நிறைய வருடங்கள் வாணிங் கொடுத்தோம் இன்னைக்கு பாகிஸ்தான் அவங்க வளர்த்து விட்ட டெரரிசம் வழியாகவே அழிந்து வருகிறது அதே மாதிரியே யூகே மற்றும் கனடாவும் அவங்க இப்போ விடக்கூடிய டெரரிசம் வழியாக அந்த நாட்டில் பல பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அடுத்ததாக பங்களாதேஷில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கேஸ் கிரைசிஸ் அப்படிங்கிறது தான் ஸோ பங்களாதேஷில் போதுமான அளவுக்கு கேஸ் இல்லை அங்கே இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் கேஸ் இல்லாமல் நம்மளால் ஒர்க் பண்ணவே முடியாது சீக்கிரமாக இதற்கு ஒரு முடிவை கட்ட வேண்டும் அதற்கு அரசாங்கம் முடிவுகளை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க ஈரானுடைய அடுத்த ஒரு கொள்கை இஸ்ரேலுக்கு எதிரான பெரிய ஒரு தாக்குதலாக தான் இருக்கும் ஆல்ரெடி இஸ்ரேல் மற்றும் ஈரான் மறுபடி மறுபடியும் மாத்தி மாத்தி தாக்கி அழித்து கொண்டாலும் எகெயின் இஸ்ரேல்கிட்ட கண்டிப்பா அணு ஆயுதம் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனா ஈரான் அவங்களும் அணு ஆயுதத்துக்கு அளவுக்கான யுரேனியம் என்ரிச்மெண்ட் எல்லாம் செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் நேற்றிலிருந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலா பரவிட்டு இருக்கு அதன்படி பார்க்க போனா ஈரானுடைய அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிறது பெரிய ஒரு யுத்தமாக மாறும்போது இஸ்ரேல் இல்லாமல் செய்ய வேண்டும் இஸ்ரேலினுடைய பெரிய நகர்வு ஈரானை இல்லாமல் செய்ய வேண்டும் இதில் எந்த நாடு ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறதும் எந்த நாட்டுக்கு கூடுதலான ஆதரவு இருக்க போகிறது அப்படிங்குறதும் தான் ரொம்ப ரொம்ப வருடங்களாகவே புகைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா ஏஎக்ஸ் த்ரீ அப்படிங்கிற அந்த ப்ராஜெக்ட் தான் எக்ஸ் த்ரீ ஸ்பேஸ் மிஷன் அப்படின்னு சொல்லும்போது ஐஎஸ்எஸ் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல அங்க நான்கு நபர்களை கொண்டு போவது முதல் முறையாக இருந்து கொஞ்சம் நபர்களை அங்கே போய் டூருக்கு கொண்டு போறாங்க இதை செஞ்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலன் மஸ்க் அவர்களுடைய அந்த நிறுவனம் தான் அந்த நிறுவனம் அந்த ராக்கெட் வந்து தான் சோ இப்போ இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் டாக்கிங் சிஸ்டம் கூட டாக் ஆயிடுச்சு அந்த நான்கு நபர்கள் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க துருக்கியை சார்ந்தவரும் இருக்கிறார் என்பது கூடுதலான தகவல் அடுத்ததாக ஜெர்மனியுடைய லா மேக்கர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா காசா பகுதியில் அமைதி திரும்ப வேண்டும் அமைதி திரும்பவில்லை என்றால் மிடில் ஈஸ்ட் முழுவதுமாக பத்து எரியிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உடனடியாக அதை நம்ம என்ன செய்யணும் அதுக்கான முடிவுகளை எழுத வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் மிடில் ஈஸ்ட் பக்கமாக இருக்கக்கூடிய பிரச்சனையை நாங்கள் ரொம்ப கன்சர்னாக பார்த்துட்டு தான் இருக்கோம் அது பெரும் பிரச்சனையாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க ஸோ மிடில் ஈஸ்ட்ல பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத நாம மட்டும் கிடையாது எல்லா நாடுகளும் உணர ஆரம்பிச்சிருக்காங்க காசால இதுவரையிலும் கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்னும் இறப்பு எண்ணிக்கை கூடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க

யாராலையுமே கெஸ்ட் பண்ண முடியல அடுத்ததா வந்திருக்கக்கூடிய தகவல் பிரேசில் தான் பிரேசில் மற்றும் சீனாவினுடைய நட்பு தொடங்கி ஐம்பது வருடங்கள் முடிவுற்றதாகவும் இந்த நட்பு இன்னும் தொடர வேண்டும் அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இரண்டு நாடுகளும் பேசிக் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளியில வந்திருக்கு சோ ஓவராலா நிறைய செய்திகள் சொல்லியிருக்கேன் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்